அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கோய் தமிழ் ஓட்டுநர் சேமியம். அன்பார்ந்த யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இணையதளங்களில் உள்ள என் தமிழ் உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நலமாக உள்ளீர்களா? ஒரு முக்கியமான தகவல், தற்போது இந்த நிமிஷத்தில் வந்த ஒரு தகவலை அப்டேட் நியூஸாக உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இன்றைக்கான பதிவு நாள் 25/6/2020, சரியாக மணி 7:30. அனைவரும் எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு தகவல் தற்போது வந்து அது ஃபெயிலியர் ஆச்சு. அதாவது நம்ம சொல்லியிருந்தோம், 28/6/2020 முதல் ஃபரோனியா அண்டு மஹபூலா லாக்டவுன் வந்து ஓப்பன் ஆகுது என்ற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். அது தற்போது வந்த ஒரு அப்டேட் செய்தி என்னென்னு பார்த்தா, குவைத் நாட்டில் கொரோனா வைரஸ் இப்போ நாளுக்கு நாளை தொடர்ந்து 3 நாள் அதிகரித்த வண்ணமாக இருப்பதனால மஹபூலா அண்டு ஃபரோனியா ஜிலிப் இந்த 3 ஏரியாவும் மேலும் கம்பல்சரி தொடர்ந்து லாக்டவுன்லேயே இருக்கும் என்ன அப்டேட் தகவல் தற்போது வரப்பட்டுள்ளது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னு சொன்னால், ரொம்ப காலமாக மஹபூலா ஜிலிப்பு அந்த ஃபரோனியெல்லாம் லாக்டவுனில் குடிங்கி கிடக்கிற நம்ம மக்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறேன்னு தெரில. ஆனால் உறவுகளுக்கு ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள், தினந்தோறும் பார்க்குறோம் ஒரே சூசைடு சூசைடுன்னு சொல்லிட்டு தூக்கு மாட்டிக்கொள்கிறதும், மேலேருந்து குதிக்கிறதும் மாடியிலேருந்து குதிக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கூலையான முடிவுகள் எடுக்கிறீங்க. தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை விட்டுடுங்க. ஏன்னு சொன்னால், நம்ம வந்து இங்கே சம்பாதிக்க வந்தோம், இங்கே எதுவுமே உயிரை இழக்கிறதுக்காக நம்ம யாரும் வரல, சரிங்களா? நம்மளை நம்பி நம்முடைய குடும்பம் தாயகத்தில் இருந்து கொண்டிருக்கு. 10 மாதம் நம்மளை பெத்தெடுத்த தாய் நம்மளை எப்படிலாம் வளர்க்க கஷ்டப்பட்டுருப்பா, அப்போ அவளுடைய கண்ணீரை தான் நம்ம பார்க்கணுமா? கடைசியில் நம்மளுக்காக வேண்டி தன்னுடைய மனைவி எல்லா உறவுகளையும் விட்டுட்டு கணவனே துணை என்று வந்தவள் நம்முடைய உடல் மட்டும்தான் தாயகத்துக்கு போகணுமா? அப்போ அதையெல்லாம் கொஞ்சம் நம்பிடுங்க. ஏன்னு சொன்னால், நம்முடைய எதிர்காலம் வந்து தன்னுடைய தகப்பன் கையில் இருக்குன்னு சொல்லிட்டு பல பிள்ளைகள் காத்து கொண்டிருப்பாங்க. நம்ம நண்பர்கள் நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலாம் இருக்குது. அப்போ இதையெல்லாம் மையமாக வச்சுக்கொண்டு கூடத்தனமான முடிவுகளை எடுக்காதீங்க. நம்ம யார்கிட்டையும் திருடலை, கொள்ளடிக்கலை, எதுவும் அனாகரமனையும் நடக்கலை. நம்ம என்ன செய்கிறோம், முடிஞ்சளவு நம்ம வாழ்கிறதுக்கு கற்றுக்கொள்வோம், சரிங்களா? குலத்தனமான முடிவுகளை தயவு செய்து எடுக்காதீங்க. எல்லாமல்ல இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பான். எந்த நேரமும் ஒரு சகோதரனாக உங்களுக்காக குய் தமிழ் ஓட்டின சில நிர்வாகிகள் நான் காத்து கொண்டிருக்கிறேன். பசிக்குன்னா சொல்லுங்கள், நான் திங்கிற ஒரு ரொட்டியிலேருந்து 5 ரொட்டி பிஜி தரேன், சரிங்களா? நம்ம நிர்வாகிகள் அனைவரும் செய்வாங்க. தயவு செய்து குலத்தனமான முடிவுகளை எடுக்காதுங்க. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.